சோதிர தகவலில் இன்று உங்களிடம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி சில குறிப்புகள் கூற உள்ளேன் பூரட்டாதி நட்சத்திரம் என்பது குருவின் நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் என்பது கும்ப ராசியாகும் நான்காம் பாதம் மட்டும் மீன ராசியாகும் குருவின் நட்சத்திரத்திலே பிறந்ததினால் நல்ல அறிவாற்றல் இருக்கும் சிறப்பான உடலமைப்பு மற்றவர்களை அனுசரித்து செல்லக்கூடிய குணாதிசயம் கொண்டவராக இருப்பார்கள் ஆன்மீக பணிகளில் ஈடுபடக்கூடிய யோகம் கூட இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு சிறப்பான பேச்சாற்றல் கொண்டவங்க சாமர்த்தியமாக பேசி பல சாதனைகளை செய்யக்கூடிய யோகம் கூட இவங்ககிட்ட உண்டு குடும்ப விஷயம் பார்க்கின்ற பொழுது பெரியோர்களுடைய ஆசை என்பது இவங்களுக்கு இருக்குன்னு சொன்னாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத விட அதாவது வந்து பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் மீது ரொம்ப அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க பொதுநல பணிகள் பொது காரியங்கள் மீது இவங்க கொஞ்சம் அதிகமாக அக்கறை எடுத்துப்பாங்க பல விஷயங்களுக்கு போவாங்கள சரி ஸ்டெடியாக உரத்தில் இருக்க மாட்டாங்க தண்ணீர் தாமரை போல இருப்பார்கள் அடுத்து பார்த்தீங்கன்றால் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது இவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் சில நேரங்களில் வீண் செலவுகள் செஞ்சாலும் பலருக்கு உதவி செய்வதற்காக செலவுகள் செய்வார்கள் எப்படிப்பட்ட தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னால் நல்ல அறிவாளி என்பதுனால மற்றவங்களை வழி நடத்துவதில் வல்லவராக இருப்பார்கள் பள்ளி கல்லூரிகளில் பணிபுரியக்கூடிய யோகம் என்பது இவங்களுக்கு ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசு சம்மந்தப்பட்ட துறைகளில் கூட மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பிரிவுகளில் வேலை செய்யக்கூடிய யோகமானது இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு சற்று அதிகப்படியாக இருக்கும் இசைத்துறையில் கூட நாட்டம் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும் இவங்களுக்கு எப்படிப்பட்ட உடம்பு பாதிப்புகள் ஏற்படும் என்றால் கை கால் வலி மூட்டு வலி வயிறு சம்பந்தப்பட்ட வாயு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியை பற்றி பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குரு தசை நடக்கும் புரட்டாதியிலே பிறக்கிறதுனால குரு திசை ஃபஸ்ட் திசையாக நடக்கும் குருவின் நட்சத்திரத்திலே பிறக்கிறதுனால இளமை காலத்தில் நல்ல ஆரோக்கியம் திடகாத்தமான உடலமைப்பு தாய் தந்தையருக்கு நல்ல ஒரு யோகரமான அமைப்பானது இருக்கும் இவங்களுக்கு இரண்டாவது திசையாக சனி திசை நடக்கும் சனி பகவான் சாதகமாக இருந்தால் அந்த சனி திசையில் கூட ஓரளவுக்கு ஏற்றங்களை அடைவார்கள் இருந்தாலும் சனி திசையில் கொஞ்சம் சோம்பல் தனமானது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு படிப்பில் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் குருவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்பதனால நல்ல படித்து படிப்பில் நல்ல சாதனை செய்யக்கூடிய அமைப்பு பல்வேறு வகையில் ஏற்றத்தை அடையக்கூடிய யோகமானது சனி திசையில் ஏற்படும் சனிக்கெடுத்து மூன்றாவது திசையாக புதன் திசை வரும் புதன் திசையில் பெரிய பதவிகளை வைக்கக்கூடிய யோகங்கள் நல்ல அந்தஸ்துகள் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய யோகங்கள் படித்த படிப்பால் நல்ல வளர்ச்சிகள் பலருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு சமுதாயத்தில் ஒரு நல்லது ஒரு அந்தஸ்தெல்லாம் புதன் மகா திசையில் ஏற்படும் புதன் திசைக்கு அடுத்து நான்காவது திசையாக கேது திசை நடக்கும் கேது திசை கூட பார்த்தீங்கன்னால் மூன்றாவது திசையாக நடந்தால் தான் நிறைய பேருக்கு பாதிக்குது நான்காவது திசையாக நடக்கும்போது கேது நின்ற வீட்டதிபதி பலமாக இருந்து கேது பகவான் எட்டு பன்னெண்டு இல்லாமல் இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை உண்டாக்குவார் கேதுக்கு அடுத்து சுக்கரதிசை நடக்கும் சுக்கர திசை கூட நல்லா எல்லா வகையிலும் நல்ல யோகத்தை கொடுக்கும் இந்த புரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னால் குரு பகவானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு இதுவரை புரட்டாதில பிறந்தவர்களை பற்றி சில தகவல்கள் கூறினேன்